ஜெம் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் பன்னிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை சுருக்கமாக பார்ப்போம் இன்று மூன்றாம் தேதி எட்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை இந்த ப ஆடி பதினெட்டு பார்த்திங்கன்னா ஆடிப்பெருக்குன்னு சொல்லுவாங்க ரொம்ப அருமையான நல்ல பண்டிகை தமிழர்கள் பண்டிகை இந்த காவேரியில் வெள்ளம் வரதை வந்து ஒரு விழாவாக செய்வாங்க அப்படிப்பட்ட அருமையான நல்ல நாள் சனிக்கிழமை சதுர்த்தசி திதி மாலை நாலு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை அதன் பிறகு அமாவாசை புனர்பூச நட்சத்திரம் பகல் ஒரு மணி நாற்பத்தி நான்கு வரை அதன் பிறகு பூச நட்சத்திரம் சித்தயோகம் இந்த அமாவாசை பார்த்திங்கன்னா சாயந்தரம் தான் வருது நாலு ஒரு மணி நாற்பத்தி நாலு நிமிஷத்துக்கு வருது அதனால் அமாவாசை இன்னைக்கு கும்புறதா நாளை கும்புறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுநாள் வர்றது வச்சுக்கிறது வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா சிலது தான் வந்து தர்ப்பணம் கொடுக்கும்போது சாயந்தரத்தில் தான் அம்மாவை வருது அதனால் மறுநாள் கொடுக்குறது விசேஷம் அது உங்கள் பெரியவங்களை கேட்டு செய்யுங்க பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை சுருக்கமாக பார்ப்போம் முதலாவதாக மேஷராசி மேஷராசிக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லணும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாயும் குருவும் ரெண்டாம் இடத்தில் ரிஷபத்தில் சேர்ந்திருக்கு குருமங்கல யோகம் அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டாம் இடத்துல வந்து குரு இருக்கிறதே விசேஷம் அவர்கூட செவ்வாயம் ராசிநாதனும் சேர்ந்து இருக்கிறதுனால நீங்கள் நினச்சது நினைக்காது எல்லாமே நல்லபடியாக நடக்கும் ரொம்ப அருமையான நல்ல நாள் மேஷராசிக்கு வந்து சந்திரனுடைய பொசிஷன் வந்து மூணாம் இடத்துல இருக்குது மூணாம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாமே நல்ல வெற்றி வெற்றி நல்ல வெற்றி அந்த திரைப்படங்களை சொல்கிற மாதிரி வெற்றி வெற்றி அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி நீங்கள் சொல்லிகிட்டே இருந்திருக்கலாம் அந்த மாதிரியான ஒரு அருமையான நல்ல நாளாக இன்றைக்கி இருக்குது அதில் வந்து அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து ரொம்ப அருமையான அனுகூலமான நல்ல பலன்கள் கிடைக்கும் விருந்து அதாவது உறவினர் வருகை நண்பர்களோடு சேர்ந்து விருந்து சாப்பிட்றது இது மாதிரி ஒரு நல்ல அனுபவங்கள் இன்றைக்கி இருக்க போகிறது அடுத்தது வந்து பரணி நட்சத்திரம் நான்கு பாதமும் இதே மேஷராசியில் இருக்குது இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி செய்தொழில் வியாபாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் பார்ட்னர்ஷிப் வியாபாரமாக இருக்கலாம் அது உங்களுடைய சொந்த தொழிலாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி உங்களுடைய வார்த்தைகள் அதாவது உங்களுடைய ஐடியாஸ்லாம் வந்து நல்ல பலன்களை நிச்சயமாக கொடுக்க போகிறது கிருத்திக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் அந்த ஒன்றாம் பாதத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து உறவினர் நண்பர்களால் இன்னைக்கு அனுகூலமான நல்ல பலன்கள் கிடைக்கப்போ நண்பர்களுடைய உதவிகள் கிடைக்கும் ஏதோ உங்களுடைய பிரச்சனைகளை தெரிந்து அவர்களாகவே உங்களுக்கு உதவக்கூடிய ஒரு முக்கியமான நல்ல நாள் ஆக மொத்தம் மேஷராசிக்கு இன்றைக்கி அறுபது சதவீத நல்ல பலன்களை நிச்சயமாக சொல்லலாம் அடுத்தது நம்ம பார்க்க போகிற ராசி ரிஷபராசி ரிஷபராசிக்காரர்களுடைய ராசியிலேயே செவ்வாயும் குருவும் இருக்கு குருமங்களையெல்லாம் சொல்லலாம் இருந்தாலும் செவ்வாய் இருக்கிறது வந்து உங்களுக்கு ராசியில் இருந்தால் குரு இருக்கிறது ஓகே அது வந்து நல்லதுதான் செய்யும் ஆனால் செவ்வாய் ராசியில் இருந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத டென்ஷனை கொடுக்குமே சார் கோபம் ஆல்ரெடி வந்து ரிஷபராசியில் வந்து கிருத்திக நட்சத்திரம் இருக்குது ரிஷபராசிக்காரர்களுக்கு கோவப்படக்கூடிய கோவப்படக்கூடியது வந்து சாதாரணமான நிகழ்ச்சி அப்படிப்பட்டவர்களுக்கு செவ்வாயும் செய்யறதுனால அதிகமான கோபங்கள் இன்றைக்கி வரலாம் ரெண்டாம் இடத்துல சந்திரன் வாக்கு சந்திரன் அப்படி இருக்கும்போது உங்களுடைய வார்த்தைகளே உங்களுக்கு எதிராக வந்து நீக்கலாம் அதனால் கொஞ்சம் வார்த்தைகள் கொடுக்கும்போது பார்த்து கொடுக்கும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய முக்கியமான நாள் ரிஷப ரிஷபத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு மூன்று நான்கு பாதங்களை கொண்ட கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி தன லாபம் ரொம்ப அபரிமிதமாக இருக்க போகிறது அதே மாதிரி வந்து கேளிக்கைகளில் ச கலந்துப்பீங்க இது மாதிரி கடற்கரைக்கு உல்லாசம் போகிறது மாதிரி வெளி ஊருங்களுக்கு போகிறது இந்த மாதிரியான ஒரு நல்ல மன சந்தோஷத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் அடுத்து ரோகி நட்சத்திரம் ரோகி நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேவையில்லாத செலவு இன்றைக்கி இருக்கும் ஏன்னா தேவையில்லாத செலவுன்னு என்ன செலவு அப்படின்னா இந்த பொருளை வாங்கியிருக்க வேண்டாம் அப்படிங்கிறத எப்போ நீங்கள் வந்து வீட்டில் ஃபீல் பண்ணுறீங்களோ அது தேவையில்லாத செலவு வீண் செலவு தேவையற்றவர்களுக்கு செய்யக்கூடிய எல்லாமே வீண் செலவு தான் அதாவது பார்க்குறவங்களுக்கெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது அதுமாரி சாப்பாடாக இருக்கட்டும் பொருட்களாக இருக்கட்டும் எதுவுமே பண்ண முடியல அது மாதிரி மீன் செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ரோஹி நட்சத்திரக்காரர்களுக்கு அதை சிக்கன நடவடிக்கை எடுத்து நீங்கள் தடுக்கலாம் மெருக நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதம் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இன்றைக்கி மனசு வெறுப்பு சஞ்சலங்கள் இருக்கும் நம்ம போயிட்டுருக்க பாதை கரெக்டு தானா அது காதலாக இருக்கலாம் கல்யாண வாழ்க்கைக்குண்டான அந்த முயற்சிகளாக இருக்கலாம் ஏதோ ஒரு மனக்கலக்கம் இன்றைக்கி உங்களுக்கு வந்து போகும் அதுமாதிரி சாப்பாடு இன்றைக்கி டயத்துக்கு கிடைக்கிறது கஷ்டம் லேட்டாகும் அதனால் நீங்கள் வெளியிலே போயிட்டீங்கன்னா கொஞ்சம் சாப்பாட்டு விஷயத்தை கொஞ்சம் பார்த்துக்குங்க ஆகும் தான் ரிஷம் இன்னைக்கு இன்றைக்கி ஐம்பத்தைந்து முதல் அறுபது சதவீதம் நல்ல படங்களே நிச்சயமாக சொல்லலாம் அடுத்தது நம்ம பார்க்க போகிற ராசி மிதன ராசி மிதன ராசியிலேயே சந்திரன் சந்திரன் ராசியிலே இருந்தால் மனோகாரகன் சந்திரன் வந்து ஒரு ராசியிலே இருக்கும்போது மனக்குழப்பங்கள் ஏற்படும் அதனால் இன்றைக்கி புதுசாக ஏதாவது ஒரு பதில் சொல்ல போகிறீங்க ஒருத்தருக்கு வந்து வாக்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா யோசித்து கொடுங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற வார்த்தையை வந்து ரொம்ப ரொம்ப உதவி நாலுதலை யோசனை பண்ணி செய்கிறது இன்றைக்கி ஒரு ரொம்ப நல்ல பலன்களை தரும் ரெண்டாவது இந்த ராசிக்கே வந்து இப்போது ரெண்டாவீட்டில் சூரியன் புதன் சூரியன் ரெண்டில் இருக்கும்போது நான் ஒன்று பார்த்திங்கன்னா வார்த்தைகள் தடித்து வரும் சூடாக வரும் அது வந்து வாக்குஸ்தானம் இல்லைங்களா அதனால் அது வந்து சூரியன் அங்கே இருக்கும்போது வாக்கு கொஞ்சம் சூடாக வந்துடும் அதனால் கொஞ்சம் சாஃப்டாக பேசுகிறது நல்லது மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மூன்று நான்கு பாதங்கள் மிருசி நட்சத்திரத்துக்கு பெரியவர்களின்னு ஆசை முதாதிரங்கள் ஆசிலாம் உங்களுக்கு தேடி வந்து கிடைக்க போகிறது ஆமாம் சே இல்லைங்களா அதனால் எங்களுடைய அந்த பெரியவங்க கலவனங்களுடைய பூஜை அதெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பலன்களை நிச்சயமாக தரப்போகிறது அடுத்தது வந்து திருவாதிரை நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரத்தில் வந்து ரொம்ப ரொம்ப அருமையான நல்ல நாள் ஆனால் பணம் கொஞ்சம் கொஞ்சம் ஜாகதையை பார்த்துங்க திருடு போகிறதுக்குள்ளான வாய்ப்புகள் இருக்குது என்ன சார் நல்ல நாள்னு சொல்லிட்டு திருடுபோகன்னு சொல்கிறீங்களாம் கேட்கப்படாது அது பார்த்திங்கன்னா பணம் சேர்ப்பதிலேயும் நல்ல ஆர்வங்கள் ஜாஸ்தி வரும் ரொம்பவும் இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பீங்க அதே சமயம் சொல்ல வேண்டியது எங்களுடைய இல்லைங்களா அதனால் பணம் விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க எச்சரிக்கையாக இருங்க ஃபர்ஸ்ட் எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்க புறப்பூசம் ஒன்று ரெண்டு மூன்று மாதங்கள் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸில் இன்றைக்கி நல்லா அருமையான நாட்டங்கள் வரும் புது ட்ரெஸ் விடணும் போட்டுக்கணும் அது வந்து நகை புதுசாக வாங்கணும் அப்படிங்கிற நல்ல எண்ணங்கள் இன்றைக்கி வரப்போகிறது உற்சாகமான நல்ல நாள் ஆக மொத்தம் மிதனராசிக்கு எழுபது சதவீதம் நல்ல பலன்களை நிச்சயமாக சொல்லலாம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ராசி கடகராசி கடகராசியில் வந்து புனர்பூசம் நாலாம் பாதம் பூசம் ஆயுள்யம் நான்கு பாதங்களும் வரும் இவங்களுக்கு வந்து இவங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல சுக்கரன் ராசியிலே வந்து சூரியன் புதன் இருக்குது அதனால் கொஞ்சம் கடுகடுப்பு இருக்கும் ராசியில் சூரியன் இருந்தாலும் சலம் சூடு கிரகம் இருக்குது இல்லைங்களா அதனால் கொஞ்சம் கடுகடுப்பான ரெண்டாம் அதிபதி வந்து தமிழ் ராசியில் உட்காறாரு அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய முக்கியமான நாள் பிறப்பூச நட்சத்திரத்துக்கு வந்து அரசாங்கத்தால் லாபம்னு சொல்கிறாங்க என்னென்னா டாக்ஸ் வந்து கொஞ்சம் அருமையாக நல்லா கட்டுறீங்கன்னு நம்மளுக்கு எதாவது சப்சிடி மாதிரி கொடுப்பாங்களோ என்னமோ சம்திங் இன்ஸ் அரசாங்க வகையில் லாபம் இன்றைக்கி உங்களுக்கு தேடி வரப்போது பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வீண் அலைச்சல் தேவையில்லாத அலைச்சல் வரும் அது என்னமோ நீங்கள் முக்கியமான விஷயமாக போகிறீங்க அது கொஞ்சம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு உண்டான வழிவகைகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அதனால் உங்களுடைய முயற்சிகளுடைய வேகத்தை கொஞ்சம் குறைச்சிங்க ரொம்பவும் ஃபாஸ்ட்டாக போகாதீங்க இன்றைக்கி வந்து சக்ஸஸ் ரேட் அவ்வளோ நல்லா இருக்காது ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு பெண்களுடன் வீணான சண்டை வரலாம் அது பெண்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெற்ற பொண்ணாகவே கூட இருக்கலாம் நமக்கு வந்து அம்மாவாக இருக்கக்கூடியவங்களாக அந்த பெண்களாகவும் இருக்கலாம் சகோதர சகோதரிகளாக இருக்கலாம் அப்புறம் வந்து அலுவலகத்தில் இருக்கிற உடன் வேலை செய்யக்கூடிய சகோதரிகளாக இருக்கலாம் அல்ல நமக்கு மேலதிகாரி பெண்களாக இருக்கலாம் இவங்க கூட வீண் ஆர்குமெண்ட்ஸ் இன்றைக்கி தவிர்க்கணும் தேவையில்லாத பேச்சு பேசும்போது அதனால் ஒரு பிரச்சனைகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி அதிகமாக இருக்குது ஆக மொத்தம் கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் எழுபத்தஞ்சு சதவீதம் நல்ல பலன்களை நிச்சயமாக சொல்லலாம் அடுத்தது நம்ம பார்க்க போகிற ராசி சிம்மராசி சிம்ம ராசிக்காரர்கள் வந்து ரொம்ப அருமையான உள்ளவர்கள் அது வந்து அவ்வளோ போல்டாக பதில் சொல்லுவாங்க ஆர் நோ கரெக்டாக சொல்லக்கூடியவர்கள் நேர்மையானவர்கள் நிமிர்ந்து நடக்கும் தலைகன மிகுந்தவர்கள் சொல்லுவாங்க அதை பற்றி நமக்கு கவலை இல்லை நம்ம நான் வந்து மனசில் எந்த விதமான கள்ளங்காடமும் கிடையாது அதனால் நம்ம நிமிந்த நடையோடு இருப்பாங்க அந்த சிம்மராசிக்காரர்கள் அவங்களுக்கு வந்து இன்றைக்கி அருமையான நல்ல நாள் எப்படி சார் சொல்லிங்கன்னா பதினோராம் இடத்தில் சந்திரன் சந்திரன் பதினொன்றில் இருக்கும்போது ரொம்ப அருமையான நல்ல லாபங்கள் தன லாபம் இருக்கும் உங்களுடைய வியாபாரம் நல்லபடியாக நடக்கும் அலுவலகத்தில் நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்னா நல்ல நேரம் தானே சார் சிம்மராசிக்காரர்களுக்கு வந்து எதுவுமே நல்லா தான் சார் இருக்கும் ஆனால் என்ன ஒன்று அவங்களுக்கு வேழா இடத்துல சனி குடும்ப சனி அதை குடும்பத்திலே கொஞ்சம் சின்ன சின்ன குண்டுகளை வைப்பார் சனி ரொம்ப பெருசாக வைக்க மாட்டார் ஏன்னா கும்பராசி இது சிம்மராசிக்காரர்களுக்கு வந்து கும்பராசியில் இருக்கார் அவர் கும்பசனி வந்து கொஞ்சம் தன்மையாக தான் நடந்துக்கும் ஆனால் அவர் சொந்த வீட்லேயும் சந்தோஷமாக இருக்கார் ஆனால் அதிகமாக பண்ண மாட்டார் அதைப்படாதீங்க அப்படிப்பட்ட இவங்களுக்கு வந்து மக நட்சத்திரம் நாலு பாதமும் சிம்மராசியில் இருக்குது ஏதோ ஒரு வெளிநாட்டிலேருந்தோ அல்லது வெளி ஊர்லேருந்தோ ஒரு நல்ல செய்தி எதிர்பார்க்குறீங்க அது உத்தியோகத்துக்காக இருக்கலாம் வியாபார அபிவிருத்திக்காக இருக்கலாம் திருமணத்துக்காக இருக்கலாம் அந்த நல்ல செய்தி இன்றைக்கி உங்களை தேடி வரப்போகிறது புற நட்சத்திரம் நான்கு பாதமும் இதிலே வருது வியாபார வெற்றி அனுகூலங்கள் பார்ட்னரால் லாபம் இதெல்லாம் இருக்குது நல்ல அனுகூலமான நல்ல நாள் இன்றைக்கி உத்தர நட்சத்திரம் முதல் பாதம் சந்தோஷமான நாள் எது எடுத்திங்கன்னா இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க ஹாப்பியாக இருப்பீங்க ஆக மொத்தம் எண்பத்தைந்து சதவீதம் நல்ல பலன்களை இன்றைக்கி சிம்மராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக சொல்லலாம் அடுத்தது நம்ம பார்க்க போகிற ராசி கன்னிராசி கன்னிராசி வந்து ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட புத்திசாலித்தனமான சரஸ்வதி கடாட்சம் மிகுந்த ராசி இவர்கள் மற்றவர்களுக்கு உதவுவதில் முன்னால் நிற்பாங்க ஆனால் இவங்களுக்கு ஒரு உதவினா யாராவது வருவாங்களா அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியும் அனுபவிச்சிருப்பாங்க ஆனால் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க அப்படின்னா இவங்க முன்னால் போவாங்க அப்படிப்பட்ட இவங்களுக்கு வந்து சந்திரன் வந்து பத்தாம் வீட்டில் இருக்கார் அதனால் செய்தொழில் வியாபாரத்தில் இன்றைக்கி சில மாற்றங்கள் ஏற்படும் இல்லை உங்களுக்கே வந்து இடமாற்றங்கள் ஏற்படும் அந்த இடத்துல வந்து இருக்க அந்த கடையில் வேலை செய்தாலும் வேறு கடைக்கு போகலாமா இல்லை வேறு கம்பெனி மாறலாமா அப்படிங்கிற ஒரு பிளானிங் இன்றைக்கி உங்களுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகும் அது வந்து நல்ல நல்ல முறையில் இருக்கும் ஏன்னா பத்தாம் வளத்துக்கு சந்திரன் வந்து அதை தான் பண்ணுவார் உங்களுடைய செய்தொழில் வியாபாரம் அல்லது உத்தியோகம் அரசாங்க விலையாக இருந்தால் ஒன்று முன்னாது அந்த மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ஏதாவது மாற்றங்கள் நிச்சயமாக இன்றைக்கி உங்களுக்கு வரப்போகிறது உத்திர நட்சத்திரம் ரெண்டு மூணு நாள் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி வந்து பெண்களால் அனுகூலம் நல்ல செய்திகள் வரும் அவங்களால மேலதிகாரிகள் கூட்டு பாராட்டுவாங்க உங்களுக்கு வந்து தாய் தாய் வழி சொந்தங்களால இன்னைக்கு நல்ல லாபங்கள் இன்றைக்கி அமைய போகிறது இசையில் ஆர்வம் மிகுந்து இருக்கும் இங்கே வந்து பாட்டு கச்சேரி போகிறது பாட்டு போட்டியில் கலந்துக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் இன்னைக்கு இவங்களுக்கு நல்ல வெற்றியை கொடுக்க போகிறது ஏன்னா இவங்களே வந்து கன்னிராசிக்காரர்களே வந்து சரஸ்வதி ஆட்சம் இருந்தவர்கள் அதனால் இவங்களுக்கு வெற்றிக்கு சொல்லவே வேண்டாம் அஸ்த நட்சத்திரம் இன்றைக்கி ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா பேட் ஃப்ரெண்ட்ஸ் அது தேவையில்லாத பேட் எலிமெண்ட்ஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுருங்க உங்களை வந்து ரொம்ப ஒரு நேசிக்கிறவங்கள நீங்கள் வந்து தூஷிக்காமல் இருந்தாலே போதும் அதாவது அவங்கள புரிஞ்சுக்கணும் அதுதான் இன்றைக்கி முக்கியமான ஒரு அறிவுரையாக இன்றைக்கி அஸ்தன நட்சத்திரக்கார இருக்குது சித்திரா நட்சத்திரம் ஒன்று ரெண்டு பாதம் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்ப அருமையான நல்ல நாள் தான் நல்லா வேலைக்கு போவாங்க எல்லாேருக்கும் ஆனாலும் அங்கே போயிட்டு மேலதிகாரிகளோடு தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் இருக்கக்கூடாது அதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா நீ கொஞ்சம் அவரால் சில தொந்தரைகள் வரலாம் அதனால் மேக்ஸிமம் ஆர்குமெண்ட் இல்லாமல் பார்த்துக்கோங்க ஆக மொத்தம் கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி எழுபது சதவீதம் நல்ல பலன்களை நிச்சயமாக சொல்ல முடியும் அடுத்ததாக நம்ம பார்க்குற ராசி துளாராசி துளாராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி ஆறாம் இடத்துல சந்திரன் சந்திரன் ஆறில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஆறாம் இடமே வந்து ருணரோக சத்துருஸ்தானம்னு சொல்லுவோம் ராசிக்கு ஆறாம் இடம் வந்து லக்னத்துக்கு ஆறாம் இடமாக இருந்தாலும் ராசிக்கு ஆறாம் இடமாக இருந்தாலும் அது வந்து ருணம் ரோகம் சத்ருவை குறிக்கும் ருணம்ங்கிறது கடன் ரோகம்ங்கிறது வியாதி சத்ருங்கிறது எதிரி இந்த இடத்துல இந்த சந்திரன் உட்காரும்போது உங்களுடைய ரோகங்கள் வியாதிகள் காணாத போகும் எதிரிகள் அடங்குவார்கள் கடன்களுக்கு உண்டான பைசல் பண்ணதுக்குண்டான வழிகளாவது தெரிய வரும் கடன்லாம் தீந்துடும் ஒரே நாளில் நான் சொல்ல மாட்டேன் நிறைய கடன் இருக்கிறவங்களுக்கு அந்த கடன் எப்படி தீர்க்கறது அப்படிங்கிறதுக்கு உண்டான நல்ல செய்திகள் இன்றைக்கி வந்து சேரப்போகிறது இந்த துளாராசியில் இருக்கக்கூடிய சித்திரா நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்களை கொண்டவர்களுக்கு இன்றைக்கி வந்து வீண் சிரமம் தேவையில்லாத சிரமம் அலைச்சல் இதெல்லாம் இருக்கலாம் அதெல்லாம் என்ன எதுன்னு நீங்களே பார்த்து அதை குறைச்சிக்கிறது நல்லது சில பேருக்கு வந்து இன்றைக்கி திடீர் மயக்கம் பாந்தி எல்லாம் அதனால் ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்குங்க சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தலையில் சில பிரச்சனைகள் வரலாம் அதாவது சூரியனுடைய பொசிஷன் சரியில்லை அதனால் வந்து இவங்களுக்கு பத்தாம் இடத்துல சூரியன் உட்காந்துக்கிட்டு இருக்கு அதனால் உங்களுக்கு வந்து தலையில் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏதாவது தலை வலிக்குது இல்லை முடி கொட்டுது இந்த மாதிரி தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தயவுசெய்து உடனடியாக போய் பார்க்குறது நல்லது அவங்களுக்கே பார்த்தீங்கன்னா லேட் மீல்ஸ் மீல்ஸ் கரெக்டான நேரத்தில் இன்றைக்கி அமையாது நேரம் கழிச்சு தான் அமையும் விசாக நட்சத்திரம் மூன்று பாதம் ஒன்று ரெண்டு மூணு பாதம் இவங்க சார் பணம் சம்பாதிக்க இன்றைக்கி ஆர்வங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ரொம்பவும் அதை பற்றி சிந்திக்கிறாங்க பணம் சுரம்பா இருக்கணும் மே மேலே மேலே போகணும் நல்லா முன்னுக்கு வரணுன்ற நல்ல எண்ணங்கள் இன்றைக்கி உங்களுக்கு உத உதயமாக போகிறது இந்த ஆர்வத்துக்கு தகுந்த நல்ல நண்பர்களையும் இன்றைக்கி நீங்கள் சந்திப்பீங்க தூரதேசத்துலேயே நல்ல செய்திகளும் இன்றைக்கி வந்து சேரப்போகிறது ஆக மொத்தம் துளாராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி எழுபது சதவீதம் நல்ல பரங்களையும் நிச்சயமாக சொல்லலாம் அடுத்தது நம்ம பார்க்குற ராசி விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு நீங்கள் ஐந்தாம் இடத்துல சந்திரன் உங்களுடைய எல்லா காரியங்களும் நல்ல அருமையான வெற்றி அடையும் கோர்ட்டு கேஸுக்கெலாம் ஒரு நல்ல தீர்வுகள் கிடைக்கும் ரொம்ப அருமையான நல்ல நாள் ஆனால் இன்றைக்கி வந்து இன்றைக்கி நிலை இந்த ஒரு மாதத்துக்கு வந்து இவங்களுடைய ராசிக்கு பத்தாம் வீட்டில் சுக்கரன் சுக்கரன் பத்தில் இருந்தால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பெண்களால் வீண் கலகங்கள் வரலாம் நீங்கள் அதில் அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் போயிருக்கவே மாட்டீங்க ஆனாலும் உங்களை தேடி அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் நீங்கள் சொன்ன சொற்களால் வச்சு அந்த மாதிரி ப்ராப்ளங்கள் வரலாம் அதனால் இந்த சுக்கரனுடைய சஞ்சாரம் பத்தில் இருக்க வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்குதுன்னு நல்லது ஏன்னால் அதனால் ஒரு மீன் அவமானங்கள் வருதுன்னா அதை நீங்கள் பார்த்துக்கணும் அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் அப்படியேப்பட்ட முக்கியமான நாளாக இது இன்றைக்கி இருக்குது விசாக நட்சத்திரம் நான்காம் பாதை நான்காம் பாதை வந்து ரொம்ப அருமையான பல நன்மைகள் உண்டு இருந்தாலும் முயற்சி செய்யக்கூடிய காரியங்களில் வந்து வெற்றி இருக்கணும்ல சார் மீன் அலைச்சலாக போயிடக்கூடாது அதனால் வெற்றி அடையுமா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு நீங்கள் அதுக்குண்டான முயற்சிகளை செய்ய வேண்டிய முக்கியமான நாள் அனுஷ நட்சத்திரம் நான்கு பாதமும் இதில் தான் இருக்குது ரொம்ப அருமையான நல்ல நாள்னு சொல்லலாம் அனுஷன் நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து இன்றைக்கி நல்ல ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து சேர போகிறாங்க புதுசு இப்போ புதுசாக ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் அறிமுகமாகுவாங்க அதில் நல்லவங்களா கெட்டவங்களான்னு பார்க்குறது உங்களுடைய உங்களோட பொறுப்பு தன லாபம் செய்து தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்க போகிறது வசூல் நல்லாயிருக்கும் சார் ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்கு தர லாபம் ரொம்ப அருமையாக இருக்குது அடுத்தது கேட்ட நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம் இன்றைக்கி சனியுடைய ஆதிக்கத்தில் வராங்க அதனால் என்னென்னா ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் பயணங்களில் பயணங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும்னால் நீங்கள் போகிற பைக்கே காணாம போகலாம் அடுத்தது கார் அதில் வந்து சரியான இடத்துல பார்க் பண்ணுறது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இன்றைக்கி வரலாம் பக்கிங்களெலாம் பிரச்சனை வந்து அடிதில் போகிறது தான் நிறைய இருக்குது அதனால் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்குங்க வீண் விவாதங்கள் வேண்டாம் ஏன்னா கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து இன்றைக்கி திருடு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏதாவது ஒரு பொருள் காணாத விடும் கொண்டு போகிற செல்லில் ஆரம்பித்து வண்டி சாவிலேருந்து எதாவது ஒன்று தொலைச்சிட்டு தேடினு அதனால் இன்றைக்கி ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய முக்கியமானங்கள் ஆக மொத்தம் இன்றைக்கி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எழுபதுலேருந்து எழுபத்தஞ்சு சதவீதம் நல்ல பலன்களை நிச்சயமாக சொல்லலாம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ராசி தனுசு ராசி தனுசு ராசிக்காரர்களுக்கு நாலாம் இடத்துல சந்திரன் சந்திரன் நாளில் இருக்கும்போது கொஞ்சம் மைண்ட் வந்து அப்செட் ஆகும் தேவையில்லாத வந்து குழப்பங்கள் வரும் நீங்களே காலையிலையும் சேர்ந்து இது இப்படி இருக்கும்போது இது அப்படி நடக்குமோ அது அப்படி நடக்குமோ தன்னுடைய குழந்தைகளுக்கான எதிர்காலத்தில் நினச்சி வருத்தம் அல்லது குழப்பம் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இன்றைக்கி நாலாம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது வரும் தனுசு ராசிக்காரர்களுக்கு முடிஞ்சிருச்சு முடிஞ்சிடுச்சு செய்தோர் வியாபாரம் இருக்குது எல்லாமே இருக்குது அதுமாரி குரு வந்து ஆறாம் இடத்துல போய் மாட்டிக்கிட்டார் குரு வந்து ராசிநாதன் குரு மறையும் போது தேவையில்லாத வியாதிகளில் வரலாம் தலை தூக்கலாம் கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வரலாம் பணப்பிரச்சனைகள் வரலாம் இதெல்லாம் வந்து குருவால் வரக்கூடியது மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வந்து ரொம்ப அருமையான நாள்னு சொல்லலாம் என்றைக்கோ தொலைச்ச பொருள் வந்து இன்றைக்கி கையில் வந்து கிடைக்குதுன்னா அது பெரிய விஷயம் இல்லைங்களா என்றைக்கோ எங்கேயோ கொடுத்துருப்பீங்க அப்படியோ காசு அவங்களே தேடி கொண்டாந்து கொடுப்பாங்க அந்த மாதிரியான ஒரு நல்ல நாள் ஆனால் பேச்சு வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க உங்களுடைய பேச்சு உங்களுக்கு எதிராக வந்து நிற்கக்கூடிய ஒரு முக்கியமான நாளாக இன்றைக்கி இருக்குது போராள நட்சத்திரம் நாலு பாதம் இல்லை தான் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா விருந்து நண்பர்களோட வெளியில் போகிறது கேளிக்கைகள் போகிறது எல்லாமே அருமையான நல்ல நாள் பெண்களால் அனுகூலம் நல்ல பேர் அவங்ககிட்டேருந்து கிடைக்கும் அந்த ஒரு அமைப்பே இன்றைக்கி நல்லா இருக்குது ரொம்ப அருமையான நல்ல நாள் உத்தர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இன்னைக்கு வந்து தன லாபம் இருக்க போகிறது செய்தொழில் விவரத்தில் நல்ல லாபம் இருக்கும் அலுவலகத்திலே நல்ல பேர் இருக்கும் ரொம்ப அருமையான நல்ல நாள் நல்ல செய்திகள் வந்து சேரப்போடு ஆகமொத்தம் தனுசு ராசிக்கு இன்னைக்கு வந்து எண்பது சதவீதம் நல்ல பலன்களை சொல்லலாம் அடுத்தது நம்ம பார்க்க போகிற ராசி மகர ராசி மகர ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சந்திரன் சந்திரன் மூணு இருக்கும்போது ரொம்ப அமையும் இருக்கும் அதாவது சூரியன் சந்திரன் இந்த மாதிரி மாத கிரகங்கள் வந்து மூணு ஆறு எட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல இடங்கள் இருக்கும்போது அது வந்து மற்ற கிரகங்களுக்கு வந்து இது சரியாக இருக்காது ஆனால் மூணு ஆறு பதினொன்று இந்த மாதிரியான இடங்களில் வந்து சூரியனோ சந்திரனும் சஞ்சரிக்கும் போது நல்ல பலன்களை தரும் அப்படி பார்க்கும்போது மூணாம் இடத்துல சந்திரன் வந்து அசாத்திய தைரியத்தை கொடுப்பார் புதுசாக ஏதாவது ஆரம்பிக்கணும் அப்படின்னா தைரியம் ஆரம்பிப்பீங்க அப்படிப்பட்ட ஒரு நல்ல அருமையான நாள் ஏழை பாதசினி பாத நடக்குது அதுவும் இன்றைக்கி கொஞ்சம் ஒரு ஒரு வருஷத்தில் போகுது அது மகர மகர நட்சத்திர ஆட்களுக்கு வந்து இன்றைக்கி நல்ல மகத்தான நல்ல முன்னேற்றத்துக்கு உண்டான வாய்ப்புகள் நல்ல செய்திகள் இன்றைக்கி கிடைக்கும் உத்தரவாத நட்சத்திரம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் வந்து திருமணம் சம்மந்தப்பட்ட எல்லா நல்ல நிகழ்ச்சிகளையும் நீங்கள் கலந்து உங்களுக்கு சே திருமணம் பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா அது நல்ல வரன்கள் அமைக்கக்கூடிய நல்ல செய்திகள் இன்றைக்கி வந்து சேரப்போகிறது நல்ல அருமையான லாபங்கள் இருக்க போகிறது துற நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும் விவசாயம் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுறீங்களா சக்சஸ் சக்ஸஸ் ஆகும் அதே மாதிரி இன்றைக்கி வந்து மகர ராசிக்காரர்களுக்கு இப்போ மட்டும் இல்லை எப்போவுமே இன்னும் ஒரு ஒரு மாதத்துக்கு சுக்கரன் வந்து எட்டில் வரைகிறார் மற்ற கிரகங்கள் வந்து மறைஞ்சால் கஷ்டம் ஆனால் சுக்கரன் வந்து எட்டுலேயோ பன்னெண்டுலேயோ மறைஞ்சால் நல்லது தான் செய்கிறாரு அந்த வகையில் பார்த்திங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி வாழ்க்கை வசதி அடிப்படை வசதி வீடு வசதியாக இருக்கலாம் வாகன வசதியாக இருக்கலாம் அதெல்லாம் நல்லதாக இருக்க போகுது பெண்களால் நல்ல அனுகூலமான பலன்கள் இருக்க போகுது அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வந்து சில சிக்கல்கள் தேடி வரும் தேவையில்லாத சிக்கல்கள் அது நீங்களாக ஏற்படுத்திக்கிட்ட சிக்கல்கள் சிலருக்கு வந்து தேவையில்லாத வாக்கு கொடுத்துருவீங்க அவங்க வந்து வசதி நிற்பாங்க நீங்கள் தான் சொன்னிங்க அப்படிம்பாங்க அது மாதிரியான சிக்கல்கள் இன்றைக்கி வரலாம் ஒரு சிலருக்கு முன்கோபத்தால் அது முன்கோபம்னு சொல்லலாம் இல்லை வீணான கோபம்னு சொல்லலாம் தேவையில்லாத கோபம் தேவையில்லாத ஆட்கள் மேல் செலுத்தும் போது அது வந்து திருப்பி அந்த பலன்கள் வந்து கொஞ்சம் ரிட்டர்ன்ஸ் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அதனால வந்து கோபத்தை இன்னைக்கு குறைச்சிக்கிறது அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு மிக நல்ல முன்னேற்றத்தை தரும் ஆக மொத்தம் மகர ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு எழுபத்தி சதவீதம் நல்ல பலன்களை நிச்சயமாக சொல்லலாம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கும்பராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்களுக்கு வந்து இன்றைக்கி சந்திரன் ரெண்டில் இருக்குது சந்திரன் ரெண்டில் இருந்தால் நல்லது சார் நல்லா பேச்சா பேசுவீங்க நல்லதாக நடந்துக்குவீங்க உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே சக்ஸஸ் ஆகும் உங்களுக்கு வந்து ஒரே ஒரு தான் மனசில் நீங்களாக தான் அதுவும் கஷ்டம் கிடையாது சனி வந்து நம்ம ராசிலே இருக்கே ஸோ இதுதான் இது பண்ணுறோம் சார் என்ன சார் முடியும் எல்லாருக்குமே பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் சனி சஞ்சாரம் வந்து மாறிக்கிட்டு தான் இருக்கும் அது மாறாது எப்படின்னு கேட்டிங்கன்னா சனி வந்து ஏழரை சனியாக வருவார் சனியாக வருவார் அர்தாஷ்டம சனியாக வருவார் அதிலே இப்போது மகர பாத சனி கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மசனி மாரி சனி செஞ்சாலும் இருக்கிறதா ஆனால் சனின்னா நீங்கள் எல்லாேருமே பயந்துக்கிறீங்க அப்படி கிடையாது மகர கும்பராசிக்காரர்களுக்கு ஆட்சியாக அவர் தான் அதனால் சோதனைகள் கம்மியாக தான் இருக்கும் ஆக சனியால் வரக்கூடிய அனுகூலங்கள் எல்லாமே இவங்களுக்கு வந்து சேரும் அவிட்ட நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்கள் சேர்ந்த பாதத்தை சேர்ந்தவர்களுக்கு தேவையற்ற வீண் செலவுகள் வரலாம் தேவையில்லாத பொருட்கள்லாம் வாங்கிட்டு ஏன் வாங்கணும்னு யோசிப்பீங்க அதனால் திரு அந்த ஒரு தேவையில்லாத பொருட்களை வந்து வாங்காதீங்க அதேமாரி உங்களுடைய வெளியில் போகிறீங்க பிரயாணத்துக்கு போகிறீங்க பயணமாக போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய பொருட்கள் மீது கவனம் தேவை சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி உணவு மேலே வெறுப்பு வரும் தேவையில்லாத இதே சாப்பிட்டுருக்கோம் இதே ரொட்டின்னா இருக்குது வேறு வெளியில் போய் சாப்பிட்லாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இன்றைக்கி வரும் பெரியோருடைய ஆசை கிடைக்கும் மகான்களின் தரிசனம் கிடைக்கும் ஒரு அருமையான நல்ல நாள் புரட்டாதி நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூன்று பாதங்கள் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் பண விஷயத்திலும் பணம் உடைய இருக்கும்ப்பா அது ஏன் அப்படின்னா கிரகமாக கடை வாங்கிட்டிங்க அது வந்து கொஞ்சம் கண அந்த நெருக்கடியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்கலாம் அதே சமயம் உடம்பு சம்மந்தப்பட்ட ஆரோக்கியத்தை நீங்கள் நீங்கள் முக்கியமாக பார்க்கணும் உஷ்ணத்தால் ஜுரம் வர்றது தேவையற்ற இந்த தண்ணியெலாம் குடிச்சு அந்த தண்ணியினால் வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டிய முக்கியமான நாள் ஆக மொத்தம் கும்பராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு அறுபத்தஞ்சு சதவீதம் நல்ல பலன்களை நிச்சயமாக சொல்லலாம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ராசி மீனராசி ராசி மீனராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் அவங்களோட ராசிலேயே இருக்கு அதனால் என்ன சார் பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் ராகு சேர்க்கை சார் அது ஒரு சர்வதோஷ அமைப்பு அந்த சர்வதோஷ அமைப்பு இருந்ததுன்னா திருமண தடைகள் ஏற்படும் திருமண முயற்சிகள் கொஞ்சம் சக்கா இன்னைக்கு இன்றைக்கி ஏதாவது ஒன்று கொடுக்குறீங்க அப்படின்னா அதனால் வந்து ஒரு தடைகள் வரத்துக்கு நான் வாய்ப்புகள் இருக்குது மேலும் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் சூரியன் புதன் சேர்க்கை இருக்குது அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா கணித அறிவு அதை அந்த மாணவர்களுக்கு வந்து கணித அறிவு இன்றைக்கி நல்லாயிருக்கும் இன்னைக்கு இல்லை இந்த ஒரு மாதம் சூரியனும் புதனும் சேர்க்கையில் இருக்கும்போது எல்லாருக்குமே இந்த கணக்கு சம்மந்தப்பட்ட மாணவர்களுக்கு எல்லாருக்கும் அந்த அந்த லைனில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ரொம்ப அருமையான நல்ல நேரம்னு சொல்லலாம் மீனராசிக்கு வந்து மீ பு புரோட்டாக நாலாம் பாதம் வருது பணம் சேர்ப்பதில் என்ன அவ்வளோ ஆர்வம் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாகிடுச்சு பணம் சேர்க்கணும் இப்படி பண்ணணும் இது மாதிரி இந்த வீடு வாங்கணும் அது மாதிரியான ஒரு நல்ல எண்ணங்கள் இன்றைக்கி அதிகமாக வரப்போகிறது ஆனால் என்ன கொஞ்சம் உஷ்டம் சம்மந்தப்பட்ட நோய்கள் வரலாம் அதனால் இந்த ஆயில் பாத் எடுக்கிறது இந்த மாதிரி கூலாக சாப்பிட்றது இந்த இந்த தக்காளி ஜூஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இளநீர் சாப்பிட்றது இதெல்லாம் சாப்பிட்டா உடலுடைய உஷ்டம் குறையும் அதை பார்த்துக்கோங்க அடுத்ததாக வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் நான்கு பாதமும் தான் இருக்குது ரொம்ப அருமையான நல்ல நாள் சார் இன்றைக்கி வந்து அதிர்ஷ்டகரமான நாள்னு சொல்லலாம் நல்ல காரியங்கள் செய்கிறதுக்கு ரொம்ப மும்முரமாக இன்றைக்கி நல்ல காரியம் என்ன சார் அதிர்ஷ்டங்கள் அடுத்தவங்களுக்கு கஷ்டத்துக்கு உதவுறது எல்லாமே நல்ல காரியங்கள் தான் அரசு அனுகூலம் இன்றைக்கி உங்களுக்கு இருக்கும் அரசாங்கத்துலேயும் சில அனுகூலமான தகவல்களை எதிர்பார்க்குறீங்க அது உங்களுக்கு வந்து சேரப்போகிறது அவ்வளோ அருமையான நல்ல நாள் ரேவதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்துக்கு நீ கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம் ஏன்னா உங்களுடைய வாய் அதாவது வார்த்தை வாய் வார்த்தைகளால் தேவையற்ற பேச்சால் இன்றைக்கி பிரச்சனைகள் வரலாம் காரியத்தடை மேலும் வரும் காரியங்கள் வந்து ஏதாவது ஒரு காரியத்துக்கு போகிறீங்க ஒரு ஆளை பார்க்க போகிறீங்க இப்போ தான் சார் போனார் அவர் போய் ஒரு பத்து நிமிஷம் தான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரியான பதில்கள் இன்றைக்கி உங்களுக்கு வரலாம் அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து போய் அவர் பார்க்குறதுக்காக போயிருப்பீங்க அது இன்றைக்கி தடங்கலாக வரலாம் அதனால் அந்த மாதிரியான முயற்சிகளை இன்றைக்கி வந்து கொஞ்சம் மாற்ற முடியுமா அந்த நாளை மாற்ற முடியுமா அப்படின்னு பாருங்கள் ஆகமத்தம் மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி வந்து எழுபத்தைந்து சதவீதம் நல்ல பலன்களை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை பார்த்தோம் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றி வணக்கம்